ஆறு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுகவின் 50வது ஆண்டு பொன் விழா இன்று தொடக்கம். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மரியாதை. தமிழகம் முழுவதும் கொடியேற்றி இனிப்பு வழங்க ஏற்பாடு. எம்ஜிஆரின் ராமாபுரம் தோட்ட இல்லத்திற்கு இன்று செல்கிறார் சசிகலா. அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செய்கிறார். கேரளாவில் மழை, நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் சிக்கி 10 பேர் பலி. மீட்பு பணிக்கு ராணுவத்தின் உதவியை நாடியது கேரள அரசு. சபரிமலையில் 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை. கல்லூரிகள் திறப்பும் ஒத்திவைப்பு. கனமழையால் நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 6 மற்றும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. நம்பி கோயிலில் சிக்கிக் கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மீட்பு. தாமிரபரணி ஆற்றில் பொதுமக்கள் குளிக்க தடை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாஜக பிரமுகர் கல்யாணராமனை நள்ளிரவில் கைது செய்தது மத்திய குற்றப்பிரிவு போலீஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக ட்விட்டரில் பதிவிட்ட புகாரில் நடவடிக்கை. ஆவினில் ஆட்டுப்பால் விற்பனை செய்ய நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். காங்கிரசின் முழு நேர தலைவர் தான் தான் என்று செயற்குழு கூட்டத்தில் சோனியா காந்தி திட்டவட்டம். ஊடகங்கள் மூலமாக பேச வேண்டாம் என அதிருப்தி தலைவர்களுக்கு எச்சரிக்கை. காங்கிரஸ் கட்சி சர்க்கஸ் கம்பெனியாக மாறிவிட்டதாக பாஜக சாடல். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஓமன் அணியுடன் பப்புவா நியூ கினியா மோதல். மற்றொரு போட்டியில் வங்கதேசம், ஸ்காட்லாந்து அணிகள் பல பரீட்சை. கொரோனா கால நெருக்கடியை இந்தியா திறம்பட கையாண்டது. பொருளாதார வளர்ச்சி பாதைக்கு திரும்பியுள்ளதாகவும் சர்வதேச நிதியம் பாராட்டு. அதிமுக